வணக்கம், நான் உங்கள் சதீஷ். நான் இப்போ கோவளம் கிராமத்தில் இருக்கேன். இங்கே பாருங்கள், எப்பவுமே வந்து இந்த கோவளம் கிராமத்தில் வந்து மக்கள் வந்து கூட்ட கூட்டமாக வந்து சுற்றி பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க எல்லா இடமும் பீச்சில் சுற்றி. இன்றைக்கி கொரோனா வைரஸ் லாக்டவுன் காரணமாக பீச் இன்றைக்கி வெறிச்சோடி இருக்குது. மீனவர்களும் யாரும் கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போகாததுனால மீன்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குச்சி விளையாடுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருப்பது வேடன் என்கின்ற டால்ஃபின் வகையை சார்ந்தது தான். ஏன் இந்த மீன்களை வேடன் என்று அழைக்கிறார்கள் என்றால், இது மற்ற மீன்களை விட மிகவும் திறமையாகவும் அழகாகவும் வேட்டையாடுகின்றன. அதன் காரணமாக எம் முன்னோர்கள் இதற்கு வேடன் என்று பெயர் சூட்டினர். டால்ஃபின்கள் பல வகை உள்ளது. அதில் இதுவரை கண்டறியப்பட்டது கடலிலும் ஆற்றிலும் வாழக்கூடிய டால்ஃபின்கள் மொத்தம் 44 வகை இதுவரை கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வகை டால்ஃபின்களை உலகம் சுற்றும் வாலிபர்கள் என்று அழைக்கலாம். ஏனென்றால் இவைகள் கடற்கரை ஓரமாகவே சென்று ஒவ்வொரு கண்டங்களையும் கடந்து சுற்றி வருகின்றன. பொதுவாக டால்ஃபின்கள் போகும் வழியில் உள்ள மீன்களை மட்டுமே வேட்டையாடி கொண்டு சென்று கொண்டிருக்கும். ஆனால் எங்கள் கோவளம் மீனவ கிராமத்தில் கொரோனா வைரஸ் லாக்டவுன் காரணமாக ஓரிரு மாதங்கள் யாரும் கடலுக்குள் செல்லாமல் இருந்ததாலும் மீன் உற்பத்தி மாதமான ஏப்ரல் மே இம்மாதத்தில் இது நடந்ததாலும் சிறிய மீன் கூட்டங்கள் கரக்கரையில் கூட்ட கூட்டமாக வந்து துள்ளி குதித்தன. இதனை கண்ட டால்ஃபின்கள் கோவளம் மெயின் பீச்சான கோவ பகுதியில் 3 முதல் 4 மணி நேரம் சிறிய மீன் வகைகளை டால்ஃபின்கள் உணவாக உண்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தன. பாலூட்டி இனமான டால்ஃபின் வகைகள் எப்பொழுதும் கூட்டமாகவே வாழும் மற்றும் மனிதர்களிடத்தில் அன்பாகவும் நட்புறவுடனும் பழகும் தன்மை கொண்டது. சாதாரணமாக 150 கிலோ எடையுள்ள ஒரு டால்ஃபினின் ஒரு நாளைய உணவு 15 கிலோ எடையுள்ள மாமிசமாகும். டால்ஃபின்கள் மீன்கள் அல்ல, பாலூட்டிகள். மனிதன் மற்றும் மற்ற பாலூட்டிகளைப் போலவே இதன் இரத்தமும் சூடாகவே இருக்கும். இவை சுவாச குழாய் மூலமாக 15 நிமிடத்திற்கு ஒரு முறை காற்றை உள்வாங்கி நுரையீரல் மூலம் சுவாசிக்கின்றது. மாமல்ஸ்கள் மனிதனின் நண்பனாக திகழ்கின்றது. இதே மற்ற மீன்கள் மனிதனுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக விளங்குகின்றது. ஆச்சரியம் என்னவென்றால், டால்ஃபின்கள் மட்டுமல்லாமல் பறவைகளும் இம்மீன் கூட்டங்களை உணவாக உண்டு மகிழ்ந்தன. வெயில் காலங்களில் பல நாட்டு பறவைகள் பல மைல் தூரம் கடந்து இந்தியாவுக்கு உணவை தேடி வருகின்றன. பொதுவாக இப்பறவைகள் வேடந்தாங்கல் மற்றும் பல ஆற்றுப்படுகை பகுதிகளுக்கு படையெடுக்கின்றன. ஆனால் கொரோனா வைரஸ் ஏற்படுத்திய பேரமைதியும் பெரும் மீன் கூட்டங்களின் வருகை பல பறவைகளின் பசியை தீர்த்தது. அதில் ஒரு பறவை ஆஸ்திரேலியன் ஒயிட் பெலிகான் மற்றும் ப்ரௌன் பெலிகான். இதில் இரண்டாவது கோர்மோரண்ட் என்ற பறவை மற்றும் நாரை அண்ட் கிங்ஃபிஷர் போன்ற பல பறவைகள் கடற்கரைக்கு வந்து பசியை தீர்த்தன. இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது கோவளம் கிராமத்தின் உள்புற சாலைகள். எப்பொழுதும் மனிதர் கூட்டங்களால் பரபரப்பாக காணப்படும் இச்சாலைகள் தற்போது வெறிச்சோடி காணப்படுகின்றது. நாங்கள் இப்போது கடலும் ஆறும் சேரக்கூடிய முகத்துவாரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் போகும் வழியில் என்னென்ன இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். டாடா குரூப்புக்கு சொந்தமான தாஜ் விவந்தா 5-star ஹோட்டல் மூடப்பட்டு இச்சாலைகள் மயான அமைதி கொண்டுள்ளது. இப்பயணம் என் வாழ்வில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இதே சாலைகளில் பல வருடங்களுக்கு முன்பு நான் நடந்து சென்றிருக்கிறேன். அந்த பழைய நினைவுகளை
இந்த பயணம் நினைவூட்டுகின்றது. இப்போது நாம் எதிரே பார்த்து கொண்டிருப்பது ராஜ் இரா வளர்ப்பு பண்ணை. இங்கு பல வருடங்களாக இரா வளர்ப்பு மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்த்து கொண்டிருப்பது கோவளம் கிராமத்தின் எல்லை தெய்வமான ஏகவல்லி அம்மன் ஆலயம். இந்த ஆலயம் இயற்கையாகவே உருவான ஒரு ஆலயமாகும். இப்போது நாம் முகத்வாரம் பகுதியை அடைந்து விட்டோம். இந்த முகத்வாரம் பகுதியில் வலை வைத்து மீன் பிடிப்பவர்களும் ஃபிஷிங் ராட் வைத்து மீன் பிடிப்பவர்களும் குறைந்தது 100 முதல் 200 பேர் ஒரு நாளைக்கு மீன்களை பிடிப்பார்கள். அது மட்டும் அல்லாமல் அலை சறுக்கு விளையாட்டு கற்றுக்கொள்வதற்கு உள்நாட்டவரும் வெளிநாட்டவரும் தினமும் 100,000+ பேர் வந்து சேரும் இடம் ஆகும். மற்றும் திருமண புகைப்படங்கள் எடுப்பதற்காகவும் மாடலிங் புகைப்படங்கள் எடுக்கும் பிரபலமான இடமாகவும் இது இருந்து வருகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கோவளம் கடற்கரையின் தெற்கு பகுதி. இப்பகுதியில் காதலர்களும் மற்றும் அலைசறுக்கு வீரர்கள் நீச்சல் வீரர்கள் மற்றும் பொதுமக்களும் வந்து மகிழ்ச்சியாக விளையாடி பொழுதுபோக்கும் இடமாக இதுவரை கோவளம் கடற்கரை இருந்து வந்தது. அது மட்டும் அல்லாமல் கைத்துண்டில் வைத்து மீன் பிடிப்பவர்கள் தினமும் 40 முதல் 50 பேர் இக்கடற்கரையில் மீன் பிடித்து கொண்டிருப்பார்கள். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இடம் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து சேரும் கோவளம் கடற்கரையின் மெயின் பீச் ஆகும். இங்கு ட்ரிங்க் போடும் விளையாட்டுகள், துப்பாக்கி கொண்டு பலூன் சூடும் விளையாட்டுகள், பாலை கொண்டு பிரமிடு போன்ற டம்ளர்களை வீழ்த்தும் விளையாட்டுகள் பல உள்ளன. அது மட்டும் அல்லாமல் உணவுப் பொருள்களான ஸ்வீட்கார்ன் எனப்படும் சோளம் கடைகளும் மாங்காய் துண்டுகள் சுண்டல்கள் ஆவியிடப்பட்ட கிழங்கு வகைகள் வேர்க்கடலை போன்ற கடைகளும் இங்கு இருக்கின்றன. மற்றும் எண்ணெயில் பொறிக்கும் மீன் இறால் நண்டு கடமான் போன்ற பருவல் கடைகள் அண்ட் வாழைக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் பஜ்ஜிகளும் இங்கு கிடைக்கின்றன. இது போன்ற அனைத்து கடைகளும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த கோவளம் மெயின் பீச் இப்பொழுது வெறிச்சோடி காணப்படுகின்றது. இதை நீங்களே பாருங்கள். கோவளம் கடற்கரை இயற்கையாகவே பாறைகளையும் சி போன்ற கர்வ் அமைப்பையும் பெற்றுள்ளது. இதனால் கோவளாங் என்ற பெயரும் இதற்கு உண்டு. கோவளம் கடற்கரை முகலாய பேரரசு காலத்தில் சிலைகள் ஏற்றுமதி செய்யும் துறைமுகமாகவும் இருந்திருக்கின்றது. அவ்வாறு பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த இந்த கோவளம் கடற்கரை கரோனா வைரஸ் லாக்டவுன் காரணமாக இப்போது அனைத்து செயல்பாடுகளும் முடக்கப்பட்டு வெறிச்சோடி காணப்படுகின்றது. உங்களுக்காக கோவளம் கடற்கரையின் சில புகைப்படங்களை சமர்ப்பிக்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சோல்மேட் சர்வீஸ்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் ஒரு புதிய வீடியோ உங்களுக்காக